பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்திற்கு எதிராக கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலக்கப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியை போல தனிமைப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் ஒன்றுபட்ட போராட்ட களத்திற்கு தமிழக அரசு உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும். அதற்கான கால அவகாசம் மிக குறைவாக இருக்கிறது. உடனடியாக களமிறங்க வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் எங்களுடைய போராட்டம் காலையில் துவங்கியிருக்கிற போராட்டம் நாளை காலையில் மேகதாட்டு பகுதியை ஓசூரில் இருந்து முற்றுகையிடுகிறதோடு ஒரு எச்சரிக்கை போராட்டத்தை நடத்துகிறோம். ஏற்கனவே வந்து தமிழக அரசு இருக்கும்போது மணல் அல்றதுக்கு அனுமதி கொடுக்காத திமுக அரசு மணல் அல்றதுக்கு ஒரு யூனிட் 1000 ரூபாய் இப்ப இருக்கும் அதே மாதிரி தான் சொல்றாங்க இல்லைங்களா? நாங்கள் மணல் கொள்ளையை அடியோடு எதிர்க்கிறோம். இங்கே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து விவசாயிகளும் ஆறுகளில் மணல் கொள்ளை நடப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆட்சேபிக்கிறோம். அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். அதே நேரத்தில் தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள், சாதாரண நடுத்தர பகுதி மக்கள் மணலை பெற்றுதான் வீடு கட்ட முடியும் என்கிற நிலையால் மணலுக்கு ஒரு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்து அரசே விற்பனை நிலையங்களை துவக்க வேண்டும். அரசே அது ஊழல் முறைகேடு இல்லாமல் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். மணல் கொள்ளையையும் வரம்பு மீறி அள்ளப்படுவதையும் தடுத்து நிறுத்துவதோடு வெளி மாநிலங்களுக்கு கடத்துவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். தமிழக அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த அடிப்படையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருகிற செய்தி இந்த 1000 ரூபாய் யூனிட் என்கிற பெயரில் மணல் கொள்ளைக்கு திமுக அரசும் துணை போகுமோ என்கிற அச்சம் விவசாயிகளிடத்தில் வந்திருக்கிறது. அந்த அச்சத்தை போக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. சார், மேகதாது அண்ணா விவகாரமா தமிழக காங்கிரஸோட நிலைப்பாடு மௌனமாவே இருக்கிறது, அங்க உறுதியா இருக்கிறது? தமிழக காங்கிரஸ் மௌனம் அல்ல. நாங்கள் கர்நாடக போராட்டத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தை அறிவித்த போது அழகிரி எங்களை கொச்சப்படுத்தி இருக்கிறார், கேவலப்படுத்தி இருக்கிறார். கர்நாடக அணை கட்டுவதற்கு அழகிரி என்னுடைய பேச்சு துணை போவதாக இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்பதை அடையாளப்படுத்துவதும் பாஜகவும் காங்கிரசும் கூட்டு சதி சேர்ந்து தமிழகத்தை அழிக்க துடிக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற போராட்டம். இனி இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்காது, கூட்டணி கட்சி ஆட்சி முறைதான். மாநிலங்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியை அம்பலப்படுத்துகிற போராட்டம் இந்த போராட்டம். எனவே மாநில கட்சிகள் தான் இந்தியாவை ஆளப்போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்றீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் இருந்து விலக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி கூட்டணியோடு இருந்து பாராளுமன்றத்திலும் அங்க வைத்துக் கொண்டு சட்டமன்றத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து கொண்டு இன்றைக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு அவங்க அவமதிக்கிற வகையில் அவர்களை அவமானப்படுத்துகிற வகையில் மேகதாது அணை கட்டுவதற்கு அழகிரி துணை போகிறார். அதனை கண்டித்து இந்த பேரணி நடைபெறுகிறது.